அந்த சிட்டியோட மிகப்பெரிய பேங்க்குக்கு இள வயசு பொண்ணு ஒருத்தி பணம் டெபாசிட் பண்ணலான்னு போயிருந்தா அந்த பேங்க் எம்ப்ளாயி எவ்வளோ பணம்னு கேட்க இந்த பொண்ணும் பத்து லட்சம்னு சொல்ல அவர் அமௌண்ட் பெருசாக இருக்கிறதுனால பேங்க் மேனேஜரை போய் மீட் பண்ண சொன்னார் என்னடா அமௌண்ட் பத்து லட்சமானு கேட்டதும் பேங்க் மேனேஜருக்கு ஆச்சரியம் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க இந்த காசு எப்படி வந்துச்சு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சாரு அதுக்கு அந்த லேடி பெருசாக ஒரு வேலையும் இல்லைங்க எல்லாம் பெட்டு கட்டி சம்பாதிச்சதுதான் அப்படின்னு இதை கேட்ட பேங்க் மேனேஜரு நாமளும் இந்த பேங்க்கில் பத்து வருஷமாக வேலை பார்க்குறோம் நமக்கே இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இல்லையே ஓ இவ்வளோ காசையும் பெட்டுக்கிட்டே சம்பாதிச்சிங்களா நீங்கள் வேற லெவல்னு புகழ்ந்தார் பதிலுக்கு அந்த லேடி இதெல்லாம் ஒரு விஷயமாங்க என்னால் இப்போவே இந்த இடத்துலையே உங்கள் தலையில் இருக்கிறது முடியில் விக்குன்னு ஒரு லட்சம் ரூபாவுக்கு பெட்டு கட்ட முடியும் பெட்டுக்கு வர்றீங்களான்னு கேட்க இதை கேட்ட மேனேஜரு விழுந்து விழுந்து சிரிச்சாரு அவளை பார்த்து மா எனக்கு விக்கு வைக்கிற அளவுக்குலாம் இன்னும் ஐ ஐம் ஸ்டில் இன் மை தேர்ட்டிஸ்னு சொல்ல அதுக்கு அந்த லேடி அப்போ பெட்டு கட்டிக்க வேண்டியது தானேங்க அப்படின்னா இதை கேட்ட மேனேஜரும் மனசுக்குள்ள இவன் சரியான லூஸாக இருப்பா போல என் மண்டையில் இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் முடின்னு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாளே சரி எப்படியோ வந்த வரைக்கும் நமக்கு ஒரு லட்சம் லாபம்னு பெட்டுக்கு ஒத்துக்கிட்டார் அந்த லேடியும் இது லட்ச ரூபாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கிறதுனால அடுத்த நாள் காலமாக பத்து மணிக்கு வக்கீல் முன்னாடியே பெட்டை நடத்திக்கலான்னு சொல்லிவிட்டு கிளம்பலாம் ராத்திரி ஃபுல்லாக தூக்கமே வராத மேனேஜர் லட்ச ரூபாய் ஞாபகமாகவே இருந்தார் அடுத்த நாள் காலமாக பத்து மணிக்கு டாங்னு லாயரோட வந்து நின்னா அந்த லேடி என்ன மேனேஜர் ஆரம்பிக்கலாமான்னு கேட்க மேனேஜரும் ஓகேன்னு சொல்ல பெட்டும் ஆரம்பமாச்சு லேடி மேனேஜரை பார்த்து அமௌண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் லாயர் முன்னாடியே உங்கள் முடியை செக் பண்ணணும் அப்படின்னா அதான் லட்சம் வரப்போகுதே இதுல என்ன எவ்வளவு வேணா செக் பண்ணிக்கோன்னு மேனேஜர் சொன்னதை கேட்ட கையோட அந்த லேடியும் மேனேஜரோட இழுத்தா இத பக்கத்தில் இருந்த சுகத்துல ஐயோ அம்மான்னு தலையை முட்டிக்கிட்டாரு இவதான் பைத்தியம் நினைச்சா வந்த வக்கீலுக்கும் பைத்தியமான்னு சாக்கான மேனேஜர் வக்கீலுக்கு என்னன்னு விசாரிக்க அந்த லேடி சொன்னா அது ஒண்ணும் இல்லை மேனேஜர் இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு இந்த சிட்டியில் இருக்கிறதுலையே பெரிய பேங்கோட மேனேஜர் தலைமுடியை பிடிச்சி இழுத்து காட்டுறேன்னு வக்கீல்கிட்ட அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பெட்டு கட்டியிருந்தேனா அதில் தோத்துட்டாரு அதான் முட்டிக்கிறாரு அப்படின்னா